ஈடில்லா ஆட்சி அதற்கு இரண்டாண்டே சாட்சி என்று 1222 கூட்டங்களை திமுக போட்டது. திமுக ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி. அதுக்கு திமுகவிலிருந்து விலகி நாம் தமிழகத்தில் இணைந்திருக்கிற இந்த 2000 பேரே சாட்சி. திமுக ஆட்சி ஒரு வெக்கங்கட்ட ஆட்சி, ஒரு ஈழங்கட்ட ஆட்சி, ஒரு தன்மானமற்ற ஆட்சி. அதற்கு முதல்வரின் சிங்கப்பூர் பயணமே சாட்சி. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, மன்னார்குடியில் லீக்வானிக்கு செலவு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழர்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புலங்காயுதம் அடைகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். ஐயா அதுக்கு நீங்க வெக்கப்படணும். சிங்கப்பூர்ல உண்மையிலேயே சிங்கப்பூரில் பார்க்கிற தமிழர்களை பார்த்து இத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறார்களே, ஏன் இருக்கிறார்கள், எதற்காக இருக்கிறார்கள், என்ன பணி செய்ய வந்திருக்கிறார்கள் என்று நீங்க சிந்தித்ததுண்டா? இதே உரத்தநாடு, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பிழைக்க வழி இல்லாம கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஓட்டு போட்டதாலதான் அவர்கள் அங்கே போய் சிங்கப்பூர்ல பிழைக்கிறான். அந்த லட்சணம் கூட தெரியாம நான் பார்த்து ரொம்ப புலங்காயுதம் அடைகிறேன். துபாயில போய் எதுக்கு நாங்க வேலை பார்க்கிறோம், எதுக்கு நாங்க அரபு நாடுகளுக்கு போறோம், எதுக்கு நாங்க சிங்கப்பூர் போறோம், மலேசியா போறோம், இங்க எங்களுக்கு வாழ வழி இல்ல. ஆனா கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி, எல்லா நிதியும் வாழ்வான், அருள்நிதி வாழ்வாரு, எல்லாரும் வாழ்வாரு. ஆனா எங்களுக்கு வாழ இடம் இல்ல, எங்க கூட்டத்தை நடத்துறதே அங்கிருந்து வர நிதியில நடத்த வேண்டியிருக்கு, எனக்கு காசு இல்ல. தமிழ்நாடு செல்வ பூமி, பத்தாத ஜீவநதி தாமிரபரணி ஓடுது, வைகை ஓடுது, காவிரி ஓடுது, பாலாறு ஓடுது, 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கு, 800 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. எங்க அண்ணன் சீமான் சொன்னா, காலைல பார்க்கும்போது உரத்தநாடு பகுதியை பார்க்கும்போது எவ்வளவு செழிப்பா இருக்குடா, எவ்வளவு செழிப்பா இருக்கு. ஏன் இங்கிருந்து மக்கள் கிளம்பி போறான், இவ்வளவு செழிப்பா இருக்கிற இடத்துல மக்கள் வாழ முடியாமல் கிளம்பி போகிறான் என்றால் அது டிஆர் பாலுவின் தோல்வி, டிஆர்பி ராஜாவின் தோல்வி, ஓன் தோல்வி. மண்ணை மின்னுது, புடுங்குது. சிங்கப்பூர்ல போயிட்டு மண்டிட்டு, ஐயா கொஞ்சம் வாங்க ஐயா, எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் கடை போடுங்க ஐயா, ஐயா யசமானே கொஞ்சம் கொஞ்சம் ஃபேக்டரி வைங்க ஐயா. இதுவே நாம் தமிழ்கட்சி ஆட்சியா இருந்தா நாங்க அது செய்வோம் இது செய்வோம் சொல்லல, சிங்கப்பூர்ல போய் கெஞ்ச மாட்டோம், சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல போய் தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்குற ஆட்சியை உருவாக்குவோம், உலக நாடுகள் முழுக்க எங்கள் தொழில் வளத்தை பெருக்குவோம். ஏற்கனவே 2015 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஜெயலலிதா தலைமையில் நடந்தது, கிட்டத்தட்ட 2,00,000 கோடி இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, 3,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அம்மா சொன்னாங்க. அப்புறம் 2019 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உலக முதலீட்டாளர் மாநாடு, 2வது மாநாடு சென்னையில் நடந்தது. அதுல 3,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 10,00,000 பேருக்கு வேலை என்று சொன்னாங்க. அப்புறம் ஐயா லண்டனுக்கு கிளம்பி போனாரு, லண்டன்ல தொழில் முதலீட்டாளர் வந்திருக்காங்க, 10,00,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. இப்ப 2021 ஐயா முதலமைச்சர் வந்த பிறகு சென்னையில உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாரு, அப்பவும் கிட்டத்தட்ட 75,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 10,000 பேருக்கு 10,00,000 பேருக்கு வேலை என்று சொன்னாரு. அப்புறம் ஐயா துபாய்க்கு போனாரு, துபாய்க்கு எல்லாரையும் கழுத குடுதுற நாய் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிட்டு போனாரு, பிளைட் பிடிச்சு. எவன் அப்போட்டு காசுல, நம்ம காசுல, நம்ம காசுல. இப்ப எங்க பேருக்கு சிங்கப்பூருக்கு, அப்புறம் வந்து துபாய்க்கு, எதுக்கு ஜப்பானுக்கு, எதுக்கு அடிச்சு வச்ச கொள்ளைய 30,000 கோடியை சேர்த்துக்கணும்னு பிடிஆர் உடைய ஆடியோ பேசுது. ஆடியோ பொய்னா, ஆடியோ பொய்னா அவர் ஏன் அமைச்சர் வந்து தூக்கணுங்கிற கேள்வி பிறக்குது. அப்ப 30,000 கோடியா அடிச்சுட்டாங்க, அதை என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு பிடிஆர் உடைய ஆடியோ சொல்லுது. அப்ப அந்த 30,000 கோடிய இன்வெஸ்ட் பண்ணத்தான், முதலீடு செய்யத்தான் நீங்க போயிருக்கீங்களா என்ற கேள்வி பிறக்குது. எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க, தமிழ்நாடு முழுக்க 40 இடங்கள்ல ரைடு, 40 இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க ரைடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வீட்டுல ரைடு, ஒட்டு மொத்தமா ஒருத்தம் கூட வாய் திறக்கல, வாயை பொத்திட்டாங்க. அண்ணன் துரைமுருகன் கே என்ன போய் கேக்குறாங்க, வேற ஏதாவது, வேற 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 என்ன கேக்குறது, உங்ககிட்ட வேற என்ன கேக்குறது, வேங்கை வயலுக்கு எட்டி பார்க்க வக்கற்ற முதலமைச்சர் சிங்கப்பூருக்கு மட்டும் ஆட்டிக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்றால் இது எப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சி என்று நீங்க சிந்திச்சு பாருங்க. 5 வருஷமா இவ்வளவு நாள ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு நாள ஓட்டு போட்டீங்க, ஏதாவது ஒண்ணு இந்த பகுதிக்கு நடந்திருக்குதா, ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க. நல்லது, 2,000 பேர் இணைஞ்சு நாங்க இதுவரைக்கும் நாம் தமிழ்கட்சியில இந்த மாதிரி இணைப்பு விழாவே நடந்ததில்ல, முதல் முறையாக அண்ணன் கந்தசாமி தலைமையில, அண்ணன் ஹிமாயின் தலைமையில இங்க நடக்கிறது. இது நாம் தமிழ் கட்சியுடைய வரலாற்றிலே கிடையாது. 2,000 பேர் இணைவது, இதுவரைக்கும் 2,000 பேர் எப்படி இருந்தாங்க, கரை வெட்டி கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு கட்சியில ஓட்டு போட்டு இருந்தாங்க, மத்த கட்சிக்கு வந்து ஆள் சேர்க்கறானே எப்படி சேர்ப்பானா, கட்சிக்கு வாங்க பெயிண்டிங் கான்ட்ராக்ட் தரோமா,
கட்சிக்கு வாங்க மாணவர் அணி தலைவர் தரவி தரம்மா, கட்சிக்கு வாங்க எம்பி பதவி எம்எல்ஏ பதவி தரம்மா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பத்திரிகையில ஆசிரியரா போடுறேன் மாசம் 25,000 மாசம் 4 கூட்டம் 25,000 அப்படின்னு பிச்சை காசு மாதிரி போடுவான், இல்லைன்னா சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், கக்கூஸ் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ராக்ட் தர்றோம் பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லுவான். ஆனா நாம் தமிழக கட்சியில் மட்டும்தான் இனமானத்தையும் தன்மானத்தையும் உங்களுக்கு தருகிறோம் என்று நாங்கள் நாம் தமிழக கட்சி நினைத்திருக்கிறோம். இதுவரைக்கும் தேவராக, நாடாராக, கல்லராக, அகமுடையாராக, மறவராக, கோணாராக, இஸ்லாமியராக, ரா உத்தராக இருந்த 2000 பேரும் இனிமேல் நாம் தமிழர் என்று திமிர் கொண்டு நிற்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது 2010 காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சி கிராமம் கிராமமாக போய் சேர்ந்தது. அதன் பிறகு கிராமங்களில் பெரிய அளவில் நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டங்கள் நடைபெறல. நீண்ட காலத்துக்கு பிறகு கிராம பகுதிகளில் கிராமத்தில் வாழ்கிற மண்ணின் மக்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளருக்கும் தஞ்சை பாராளுமன்றத்தில் வேட்பாளராக வர இருக்கிற பொறுப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.